ஓகே, பக்காசுரட் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது ஊட்டி பக்கத்தில். ஸோ நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துடலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு கோப்ரோ ராஜேஷ். பார்க்கலாம் இந்த ரூட் எப்படி இருக்குன்னு. நான் இது வரைக்கும் போனதே இல்லை. பக்காசுரன் மலை எப்படி இருக்கும், எல்லாவித எக்ஸ்பெக்டேஷனோட போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேள்விப்பட்டதும் இல்லை, இது வரைக்கும் போனதும் இல்லை. நான் ஊட்டிலேருந்து வந்துட்டு இருந்தேன். சரி, ஏன் அது ஒரு விலாகாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளான். டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு வந்துட்டேன். பரவாயில்லையே, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கேன். அதி கரெக்ட். ஓ பாவம், கிளிக். இதே மாதிரி தான் அப்ளை வரும்போது ஒரு மைனா ரோட்டில் அடிபட்டு கிடந்துருச்சு. பாவம், என்ன பியூட்டி, செம்மையாக இருக்கு. பக்காசுரன் மலை. ஆஹா, ஊட்டியில் தான் ஃபுல் டிராஃபிக் ஓட்டிருக்கேன், இங்கே எதுவுமே இல்லையே ஓட்டிருக்கேன். செம்ம ஸ்பீடாக போகலாம் ஓட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற ரோடு இது. குந்தா 25, மஞ்சூர் 28, தாய்ச்சோலை. செமக்கு பிகார்ட். ஓ க்ளோஸ் கால்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். யாரும் இல்லாமல் இருக்கும்போதே நினைக்கும் போதே கேர்ஃபுல்லாக வரணும். நாட் ஓன்லி ஃபார் மீ, நாட் திஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ரைட் ஆஸ் அ பேஷனேட். வளைப்பதுனா போர்டே வளையிற மாதிரி இருக்கே. ஸ்க்ரூ இல்லாதனால அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு இருக்கு போர்டு. ஓகே காய்ஸ், இது ஆக்சுவலி வந்து குன்னூர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் கீழே இறங்கும்போது ஒரு ரைட் சைடு ஒரு பெண்டு வருது. ஆக்சுவலி அது ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கும், அதிலிருந்து
ஈவன் குன்னூர்லேருந்து நீங்கள் கீழே இறங்குறதா இருந்தால் ரைட் எடுத்து வரணும். கேட்ச் பண்ண முடியலன்னா நான் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அமுச்சு விட்றேன். நான் அப்போ ஊட்டி மசனகுடி அந்த ரோடு வரைக்கும் போயிட்டேன். அப்பெல்லாம் தோணாத ஒரு ஒரு டீ எஸ்டேட் வாசம் இங்கே வருது. சம்திங் டிஃப்ரெண்ட். சாரி காய்ஸ், விண்டு நாய்ஸ் இருந்தால் ஐ எம் ஸோ ஸோ சாரி. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வேறு ஹெல்மெட்டு வாங்க போகிறேன், வாங்கினா அதில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓ மை குட்னஸ், பயங்கரமாக இருக்குல்ல இந்த வியூ. சரி என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். செம்ம பியூட்டி. ஆனால் மசனகுடி அங்கெல்லாம் இருக்கிற டீ தலை விட இங்கே வாசம் நல்லா இருக்கே. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கருகிருச்சே. இது நல்லா இருக்கு. இதுதான் காய்ஸ் பக்கா அப்படியே ஆர்ட். ஜஸ்ட் லைக் தட் இப்படி பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஒயிட் எப்படி, அந்த க்ரீன் எப்படி, அந்த ட்ரீஸ் எப்படி. சரி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்னதான் அந்த மலைன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்கு. சோலோ ரைட் போகிறதுலே தனி சந்தோஷம் என்னென்னா, எந்தவித கமிட்மெண்ட் இல்லை. நம்ம நினச்சதை பேசிட்டு, நினச்ச இடத்துல நிறுத்திட்டு, நினச்ச இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, நினச்ச நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். அது ஒரு வகையான ஃபன். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுல அது ஒரு வகையான ஃபன். இதுதான் தவறான விஷயம்.
குந்தா அணைக்கட்டு, குந்தா டேம். ஓ, இங்க இருக்க. இடமெல்லாம் வேற ஆங்கிள் இருக்கு. சன்னி சைடு, சன்னி சம பார்க்கிங்.
பிளான் பண்ணி வந்த இடம் வரலையே. குந்தா 15 மஞ்சூர் ஊட்டி ஆட்டி கரட்டி இதில் தனி எஸ்டேட்டுக்கு போகிற தடன்னு நினைக்கிறேன். ஓகே திரும்பிடுவோமா? ஒரு டீ சாப்பிடலாம்னா எங்கிட்டு எதிர்பார்க்கவே இல்லையே. இப்படி ஒரு சந்துக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய பஸ்ஸா? இந்த ரோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நெல்லியாம்பதி போங்க. நெம்மாறா டு நெல்லியாம்பதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் சரௌண்டட் வித் ட்ரீஸ், ஃபுல்லாக டார்க்காகவே இருக்கும். காசோலை ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நேரம் வந்துடுச்சு. பாருங்க இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கு. அப்படியே இந்த கம்பளி போத்துன மாதிரி இருக்கு பாருங்களேன். தெரியுதா? அங்கே பாருங்க, அங்கேயும் குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்கு. வா, வாட் அ டென்சிட்டி ஃபாரஸ்ட்.
பியூட்டிஃபுல் ஒர்த்து. இது வரைக்கும் அந்த கட்டிலிருந்து லெஃப்ட் எடுத்து வர்றது ஒர்த்து. அப்படி இப்படி சொல்லி போயிட்டு வந்து நம்ம சொன்ன இடத்த மட்டும் பார்க்கவே இல்லையே, அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் போய் பார்த்துட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு வந்துட்டோம். பாக்காசுரன் மலை. சரி, பாக்காசுரன் மலைக்கு பொதுவாக வேறு ஒன்று பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், எனிவே நான் பொள்ளாச்சி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது இடையில இடையில நான் கட் பிட் பிட்டாக ஒரு ஒரு ப்ளாக் போடுவேன், அதை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன், பட் ஆனால் நம்ம கண்ணில் சிக்கலது. சரி, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே காய்ஸ், எனிவே இப்போ டைம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் கூல ஸ்பாட்னால் அப்படி தெரியுதா தெரியல, 5:11. ஓகே, எனிவே இந்த விலாகை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், எனிவே சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். கோப்ரோ ராஜேஷ்.